பாஜக தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொழிலதிபர் கவுதம் அதானியும் பங்கேற்றதாக அஜித் பவார் கூறியிருப்பது மராட்டியத்தில் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது மராட்டியத்தில் வரும் இருபதாம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார் அதில் பாஜக தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொழிலதிபர் கவுதம் அதானி தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்ட அனைவரும் இருந்தனர் என தெரிவித்துள்ளார் கடந்த ஒன்பதாம் ஆண்டு பாஜக தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்தபோது தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராகவும் அஜித் பவார் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்ற நிகழ்வுக்கு முந்தைய நாள் நள்ளிரவு இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும் அஜித் பவார் அந்த நேர்காணலில் கூறியுள்ளார் இது மராட்டிய அரசியலில் விவாதமாக மாறியுள்ளது கௌதம் அதானி பாஜகவின் அங்கீகரிக்கப்பட்ட பேரம் பேசும் நபரா என கேள்வி எழுப்பியுள்ள உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சி எம்பி பிரியங்கா சதுர்வேதி மராட்டியத்தில் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டுவர ஒரு தொழிலதிபர் இவ்வளவு ஆர்வமாக உழைப்பது ஏன் என்றும் வினவி உள்ளார் செய்திகளை வினவியுள்ளார்